Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Daulat. Ellarukkum Happy New Year. Ellar eppadi irukkeenga? Romba naala nama channel la vandu videos enal poda mudiyala. Inime neenga regular ah edhirpaakkalam. Vaanga ipa video kulla polam. Innikku nama paaka pora recipe vandu oru vaada recipe. அதாவது ப்ரானை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. உண்மையிலே பெஸ்ட் ஸ்நாக்ங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அரிசி மாவு வந்து 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் அரிசி மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணின்றது கரெக்டான அளவு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மினிட் அந்த கொதிக்கிற பதத்தை விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணணும் மாவில். நான் ஏற்கனவே வந்து மாவில் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்பாட்டிலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் அந்த சூடு பொறுக்க முடியாது நம்ம கையால் செய்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வுட்டன் ஸ்பாட்டிலாவோ இல்லை சில்வர் ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மாவை பிணைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு இடியாப்பம் பிணைகிற மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை பிணைஞ்சிக்கணும். இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம மாவு பிணையும்ல அந்த பதத்திற்கு நம்ம இந்த மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணி பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து எறாவை வதக்கி எடுக்க போகிறேன். ஸோ எறாவை வதக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அது நல்லா பொடியாக நறுக்கியிருக்கணும், பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ பொடியாக நறுக்கி அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் எண்ணெயில். அது நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கணும். அதையும் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணணும். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி இருக்கணும். இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்றதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதோடு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ அந்த ப்ரானை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட பொடி, அதாவது சின்ன ப்ரான் கிடச்சிச்சின்னா இன்னும் பெஸ்ட்டுங்க. ஸோ எனக்கு அன்றைக்கி கிடச்சது வந்து பெரிய ப்ரான் தான் கிடச்சிது. ஸோ அதனால் நான் அதை வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன். இதை விட சின்ன ப்ரான் கிடச்சதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாய்த்தூள், அதாவது நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள்னு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வந்து வதங்க விட போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இன்னும் 1 மினிட்க்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் படர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் படர்ந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இப்போ நான் கொத்தமல்லி இலையை தூவி இறக்க போகிறேன். ஸோ ப்ரான் வந்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஸோ கையால் இந்த மாதிரி ஒரு வாட்டி பிணைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிணைஞ்சக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, அப்படி இல்லையா பிளாஸ்டிக் கவரு, பால் கவரு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து இப்படி சதுரம் செய்ய ஷேப்பில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயால் கிரீஸ் பண்ணிவிட்டு. இது வந்து ஒரு ரொட்டி மாவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க மாவை. அதை நல்லா உருண்டை பிடிச்சி இதை நல்லா இந்த மாதிரி தட்டை மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சுற்றி சுற்றி நல்லா அதை ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு உங்கள் கையிலையும் மாவு ஒட்டாததுக்கு உங்கள் கையிலையும் வந்து தண்ணி அப்படி இல்லைன்னா வந்து ஆயிலில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து மாவு உங்கள் கையிலையும் ஒட்டாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ப்ரானை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து கார்னர் வரைக்கும் போகாமல் நடுவால் மட்டும் ஸோ நல்ல தாராளமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணக்கப்புறம் திருப்பி 1 டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்து
அதே மாதிரி அந்த பேப்பரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் இந்த ஷீட்டை விட்டு இந்த மாவு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அடுத்து ஒரு ரொட்டி மாவு சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி அதையும் நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வட்டம் வடிவில் நம்ம வந்து ஷேப் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி அழகாக வருது பாருங்கள். அதை வந்து இது மேலே வந்து பிளேஸ் பண்ணி ஸோ கார்னர்ஸை ஃபுல்லாக இப்போ நம்ம சீல் பண்ணுறோம். ஸோ மெயினாக வந்து கார்னர்ஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சைடில் இருந்து உங்களுக்கு அந்த எண்ணெயை நம்ம ப்ரானை வதக்கின எண்ணெயோடைய இது வரதா செய்யும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து உங்கள் கார்னர்ஸை மட்டும் நல்லா சீல் பண்ணி நல்லா அமைக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விரலால் வந்து ஒரு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு எப்படி அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள், இதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷீட்லேருந்து இப்போ நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே கடாயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல மீடியம் ஹீட் ஆனக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து பொறிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்டஃப் பண்ணாதீங்க. உங்கள் பாத்திரம் வந்து நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் இன்னும் ரெண்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி பொறிக்கலாம். ஸோ நான் ரெண்டு ரெண்டாக இப்போ உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி நிறைய ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். ஸோ உண்மையிலே அவ்வளோ யம்மியாக இருக்குங்க. நீங்கள் ப்ரான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே பொறிக்கிறதுக்கு நான் எல்லா வாடாவையும் ரெடி பண்ணி வச்சக்கப்புறந்தான் இப்போ நான் வந்து பொறிச்சு எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு 3-4 minutes ஆகும். ஸோ அது நீங்கள் வந்து திருப்பி விடணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வாடா இஸ் ரெடி டு டேஸ்ட். ஸோ யம்மி அண்ட் டேஸ்டி வாடா இஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர், அஸ்லாம் அலைக்கம்.